உறவுகளுக்கு வணக்கம். தேசத்தின் குரலாக, தமிழ் மக்களின் குரலாக ஒலித்த பாலாண்ணாவின் 7ஆம் ஆண்டு நினைவுடன் இணைந்திருக்கின்றோம். சிங்கள தேசத்தின் அடக்குமுறையின் பெருந்தேசியவாத அந்தகார இருளை சுட்டிக்காட்டிய ஒரு குரல் நிரந்தரமாகவே ஒலிக்காமல் விட்ட அந்த நாளின் 7ஆம் ஆண்டு சுழற்சி இன்று. 3 தசாப்தங்களாக தமிழர் தாயகத்தின் தேசிய விடுதலை இலட்சியத்திற்காக உழைத்திருந்த அண்டன் பாலசிங்கம் என்ற அந்த மிகப்பெரிய தூண் அதே 3 தசாப்த காலமாக தமிழ் தேசியத்தின் குரலாகவும் பேசியிருந்ததால் தேசத்தின் குரலாக இன்றல்ல என்றென்றுமே அது அடையாளப்படுத்தப்படுகின்றது. தமிழ் மக்களின் விடுதலை போராட்டம் உருவாக்கிய பல அதிசயகரமான மாற்றங்களில் பாலாண்ணா எனப்படும் அண்டன் பாலசிங்கம் அவர்களிடம் ஏற்பட்ட மாற்றமும் கூட முக்கியமானது. ஆரம்பத்தில் ஒரு மார்க்சிசவாதியாக இருந்த ஒருவரை பின்னர் அதிலிருந்து அவர் தன்னைத்தானே முற்றாக விலக்கி ஈழத்தமிழ் தேசியத்தை வரையறு செய்வதும் ஒரு முக்கிய மாற்றம் அல்லவா? அதுதான் பாலாண்ணாவின் வாழ்விலும் இடம்பெற்றிருந்தது. அவ்வாறான ஒரு வரலாற்று புள்ளிதான் பாலாண்ணாவை இன்று வரை தேசத்தின் குரலாக அடையாளப்படுத்துகின்றது. Thank you.
தேசத்தின் குரலின் நினைவில் தமிழீழ விடுதலை போராட்டத்தின் வரலாற்றில் தேசத்தின் குரல் அண்டன் பாலசிங்கம் என்ற இந்த ஆன்மா எப்போதுமே மறந்து போகாத ஆழமான பதிவு. போராட்டத்தின் நூற்றுக்காலில் இருந்து நேற்று உயிர் பிரியும் வேளை வரை தமிழரின் தாகத்தோடு இரண்டர கலந்த ஜீவனாக இருந்த பால அண்ணர் எம்மோடு இல்லை என்பது எப்போதுமே ஜீரணிக்க முடியாத ஒன்று. Operate with the concept of homeland and self-determination.
Homeland mean, it doesn't mean separate state as such. It refers to a territory where the Tamils and Muslim people live, or the Tamil-speaking people live. And when we use the category or concept of self-determination, we mean that the concept entails substantial autonomy or self-government in our homeland or in the historical areas where we live, and that solutions can be worked out. நிலப்பாட்டு எடுத்தால் மக்களுக்கு அங்க இடம்பெயர்ந்த மக்களுக்கு ஒரு மாற்ற மாட்டான் இருக்கு. ஆகவே இந்த பேச்சு முன்னேறி செல்றேன்னு நாங்கள் சொல்லி கொண்டிருந்தாலும் அங்க கள நிலைமையில பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படையில அப்படியான ஒரு இடவழி வருது. ஆகவே இந்த இடவழியை நீங்கள் நிரப்பணும்னு சொல்லி நாங்கள் அரசு தரப்பட்டு சொல்கிறோம். அது ஒரு முக்கியமான இது. மற்றது போலீஸ் நிலையங்களை பற்றி சொல்லப்பட்டது. அதில் நான் அதில் ஆங்கிலத்திலே பிரங்கப்படுத்தணும் சொன்னால், இப்போ எங்களோட பிரதேசங்களில் கடந்த 12 வருடங்களாக எங்களோட கட்டுப்பாட்டு பிரதேசங்களில் நாங்கள் காவல்துறையும் நீதி நிர்வாக அலைகளையும் நிறுவி கொண்டு வந்த நாங்கள் என்று சொன்னால், எங்களோட கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் நீதி நிர்வாகம் மற்றும் ஒரு சமூக ஒழுங்கு இருக்க வேணும். இல்லாட்டி ஒரு ஒரு பெரியொரு சமூக சீரழிவுகள் குற்றச் செயல்கள் பெரிய வந்துடும். ஆகவே இந்த குற்றச் செயல்களை தடுத்து சமூக சீரழிவை தடுப்பதற்காக வேண்டியும் சமூக ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நாங்கள் இந்த காவல் நிலையங்களை 12 ஆண்டுகளாக போட்டு கொண்டு வரோம். அப்போ சந்திரிகா குமாரதுங்காவோட 94-95 பேசுகிற காலத்தில் கூட இந்த போலீஸ் நிலையங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்குது. அப்போ சந்திரிகா குமாரதுங்கா அனுப்பிய தூதுக்குழுவை கூட எங்களோட போலீஸ்காரர் தான் பாதுகாப்பு கொடுத்து கூட்டிகிட்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினேன். அதுவே அவளுக்கு தெரிய வரும் இப்படி இந்த போலீஸ் நிலையங்கள் இருக்குது. அப்போ யாழ்ப்பாணம் பிடிச்சா பிறகு இங்கே நாங்கள் மற்ற எங்களோட கட்டுப்பாட்டு பிரதேசங்களில் எங்களோட போலீஸ் காவல் நிலையங்களையும் மற்றது நீதிமன்றங்களையும் போட்டுக்கொண்டு வரோம். அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ இந்த சமாதான பேச்சு வார்த்தை ஆரம்பித்த இடைவெளிகள் இருக்குதானே, இதில் வந்து நாங்கள் ஏதோ எங்களோட காவல் நிலையங்களை அதிகரித்து தமிழ் ஈழத்துக்கான படிநிலைகளை கட்டி கொண்டு வரோம்ன்ற ஒரு பிரச்சாரம் நடைபெறுது. ஆனால் இதில் உண்மையில்லைன்னு சொன்னால், இவ்வளவு காலம் நாங்கள் செய்த இராணுவ நிர்வாகத்துக்கு பதிலாக ஒரு சிவில் நிர்வாக அலைகளை கொண்டு வரோம். எங்களோட முந்தைய இராணுவ முகாங்கள் கட்டமைப்புகளை நாங்கள் காட்டுக்களில் உள்வாங்கி அவைகளை முகாங்களுக்குள்ளே முடக்கி வச்சு கொண்டு சிவில் நிர்வாகம் மூலமாகத்தான் நாங்கள் இப்போ காரியங்களை கூடுதலாக செய்கிறோம். இப்போ நீங்கள் பார்ப்பீங்கள், வன்னியில் குறிப்பாக கிளிநொச்சி பக்கமெல்லாம் முழுக்க போலீஸ் தான். ஆயுதம் தாங்கிய போராளிகளை காண்றதே குறைவு. அவையிலெல்லாம் உள்ளுக்குள்ள பேரக்ஸுக்கு உள்ளுக்குள்ள இதே கன்ஃபைன்ட் டு பேரக்ஸ். அப்போ மற்றது அவர்களுக்கும் வந்து தலைவர் பிரபாகரன் அவர்களின் அறிக்கையும் கொடுத்து இதுதான் எங்களுடைய அடிப்படை விஷயங்கள். இது இந்த இப்படியான இந்த அடிப்படைகளுக்கு ஒரு யாப்பு வடிவம் கொடுத்து என்ன முறையில் ஒரு தீர்வு திட்டத்தை உருவாக்கலாம்ன்றதை பற்றி இப்போ அவர்களுடன் பேச்சுக்களை ஆரம்பித்திருக்கிறோம். ஆனால் தொடர்ந்தும் இந்த சந்திப்புகள் நடக்கும். நாங்கள் சொன்னாங்க, அது மாத்திரம் இல்லாமல் கனடாவுக்கும் நாங்கள் விஜயம் செய்யணும், மற்ற நாடுகளுக்கும் செல்லணும். ஆகவே இந்த இந்த அரசியல் குழுன்றது வந்து படிப்படியாகத்தான் இந்த பிரச்சனையில் அரைஞ்சு கொண்டு போகணும். அதே போலையில் நாங்களும் வந்து என்ன ஒரு விரிவான ஒரு அரசியல் விவகார குழு ஒன்ற அமைச்சு, அதில் எங்களுடைய அனுபவம் மிக்க சில அரசியல் போராளிகளையும் இணைச்சு இந்த இந்த கலந்துரையாடல் இந்த கருத்தாடலை விரிவுபடுத்தி செல்ல இருக்கிறோம். ஆகவே இப்பொழுது இந்த அடிப்படைகள் பற்றிய பேச்சுக்கள் ஆரம்பமாகிவிட்டன. தலைவரின் அருகில் போராட்டத்தின் ஆரம்ப காலத்தில் இருந்து ஒரு அரசியல் ஆலோசகராக, நண்பராக, வழிகாட்டியாக பயணித்த இந்த மனிதர் இத்தனை விரைவாக அம்மை விட்டு பிரிந்திருப்பது இழப்பின் பெருந்துயரம் தமிழர்களுக்கு.
கானக வாழ்க்கையிலும் இந்தியாவில் தலைவர் தங்கியிருந்த பொழுதுகளிலும் எமது விடுதலை போராட்டம் இதுவரை சந்தித்த பேச்சுவார்த்தை மேசைகளிலும் பால அண்ணனின் இருப்பு என்பது மறக்க முடியாதது. வெள்ளையின பெண்ணொருத்தி வெள்ளை தமிழ்ச்சியானதற்கு பால அண்ணனின் தேசப்பற்றும் விடுதலை அவாவுமை காரணம். 17 வயதில் பத்திரிகையாளனாக சமூக வாழ்க்கையில் நுழைந்த பால அண்ணர் பிற நாட்டின் பிரசை அந்தஸ்து இருந்த போதும் தாய் நாட்டின் தாகத்தினால் எப்போதுமே ஒரு தமிழனாக வாழ்ந்ததை நாம் எப்படி மறக்க முடியும்? இன்றைய பல அரசியல் சாணக்கியம் நிறைந்த போராளிகளின் மனதில் ஓர் விடிவெள்ளி பால அண்ணன். பலருக்கு ஆதர்ச புருஷன். தமிழை தமிழாகவும் ஆங்கிலத்தை ஆங்கிலமாகவும் பகிர்ந்து கொண்ட பாண்டித்யம் மிகுந்த மனிதராக பால அண்ணர் தமிழினத்திடையே இருப்பதை நினைத்து எப்போதுமே தமிழினம் பெருமை கொண்டது. போர் நிறுத்த விதிகள் இந்த அமுலாக்கம் பற்றியதாகவே அமையப்பட வேண்டுமே தவிர வேற எதையும் பற்றி பேசுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்று சொன்னால் இன்றைய பிரச்சனை. இன்று தமிழர் தாயத்தில் நிலவும் பாரதூரமான பிரச்சனைகளுக்கு காரணம் வந்து இந்த போர் நிறுத்தம் செம்மையாக கடைப்பிடிக்கப்படாததான் காரணம். இது செம்மையாக கடைப்பிடிக்கப்படாததுக்கு புதிய காரணம் அல்ல. அது அரச படைகளும் அரச படைகளுக்கு முண்டு கொடுத்து துணையாக நிற்கும் ஒட்டு படைகளும் தான் காரணம். பேச்சுவார்த்தை மேடைகளில் எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய வார்த்தைகள் பால அண்ணருக்குரிய தனித்துவமான சிறப்பு. நெடுங்காலமாக நோய் வரத்திய போதும் தமிழரின் தாகத்தை சுமந்து தாய் மண்ணுக்கும் வெளிநாடுகளுக்குமாக பறந்து திரிந்த ஒரு விடுதலை பறவை சிறகுகள் ஓய்ந்து எங்கள் நினைவுகளில் நின்று எமது விடுதலை போராட்டத்திற்கு அரசியல் பலமாக பால அண்ணன், பால அண்ணனுக்கு பக்க பலமாக அடியிலென்ற உந்து சக்தி. துரதிஷ்டம், இன்று இழையொன்று அறுந்து தமிழினம் தவிக்கும் பொழுதுகள் ஆயிற்று இன்றைய பொழுதுகள். தலைவரின் மற்றவர்களின் இன்பத்திலும் துன்பத்திலும் மக்களின் இன்பத்திலும் துன்பத்திலும் இரண்டர கலந்து அறிவின் உச்சமான மனிதராக இருந்தும் அடக்கமான பண்பாடனாக உலவிய ஓர் உணர்வு துடிப்பு நேற்று அடங்கி போயிற்று. தேசத்தின் குரல் அண்டன் பாலசிங்கம் அவர்களின் உணர்வுகள் இனி தமிழினத்தின் உணர்வுகள். தொடர்கிறது எமது விடுதலை பயணம். நித்தம் வாழும் கைகளிலே துப்பாக்கிதான் உன்வேதமே, நெஞ்சுக்குள்ளே அக்கினியா துந்தியா சமே உன்மீர.
இந்த உருவத்தை யாரால் மறக்க முடியும்? தமிழினத்தின் தாராள அறிவின் அடையாளமாக, தேசத்தின் குரலாக, தெளிந்த ஞானஸ்தனாக, மானமர போராட்டத்தின் ஊற்றுத்தொட்டு எங்கள் நெஞ்சுகளை நெடுந்துயரில் மூழ்க வைத்த அற்புத ஆன்மா பிரியும் வரை உழைத்த விடுதலை உழைப்பாளி பாலா அண்ணனை மறந்துடல் கூடுமோ? எழுதி முடிந்திடுமோ இந்த முக்கிய முனைவரை? தலைவரின் மடியில் தமிழீழ போராட்டம் தவழ்ந்த பொழுதுகளில் தலைவரின் உற்ற நண்பனாய் அண்ணனாய் அருகமர்ந்த ஆசான். தூரநோக்கான சிந்தனைகளுக்கு தூணாக விளங்கிய அரசியல் நாதம் அதிக தூரம் போனதையா? பாலா அண்ணன் வருகிறாராம், பாலா அண்ணன் வந்துட்டாராம், பாலா அண்ணையும் பேசுவாராம், பாலா அண்ணையின் பேச்சு அற்புதம். இப்படி பேசுமங்கள் மக்களின் வார்த்தைகளுக்கு ஏக்கங்களுக்கு நிறைய வந்துவிட்டது. உலக தமிழினத்தை விட்டு பாலா அண்ணன் விடைபெறும் வேளையில் வெள்ளை தமிழிச்சி அருகே இருந்தாளாம். இறுதியாய் தத்துவ ஆசான் சொன்ன தலைவருக்கான வார்த்தை என்ன? தமிழினத்துக்கான வார்த்தை என்ன? போராளிகளுக்கு சொன்ன வார்த்தை என்ன? வேங்கி தவிக்கிறது எல்லோர் மனங்களும். கடப்படை வீரர்கள் இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய சாயலில் ஒரு குறுந்தாடி, முகத்தில் எப்பொழுதும் இளையோடும் ஒரு இள்ளல் தன்மை ஆகியன தேசத்தின் குரலின் மானிட உடலை எம் மனக்கண் முன்னால் வரையறுத்துக் கொள்ள உதவும் ஒரு குறியீடாக இன்றும் இருக்கின்றது. ஆனால் அவரிடம் உள்ள அந்த தத்துவ வித்தகத்தின் ஆழகலத்தை வரையறுத்து அவரது குறியீடுகளை பெற்றுக்கொள்வது என்னவோ இன்று வரை கடினமான ஒரு பணியாகத்தான் இருக்கின்றது. விடுதலை புலிகளின் வலையமைப்பில் கற்றறிவு, அனுபவ அறிவு, ஆங்கில மொழி அறிவு, மிதவாத தன்மை, வெளியுலகத்துடனான நோக்குதல் தொடர்பு, நகைச்சுவை உணர்வு ஆகியன ஒன்றரை கலந்தவர் பாலசிங்கம் என மேற்குலக ஊடகங்கள் கூட அவரை அடையாளப்படுத்துகின்றன. ஆனால் யதார்த்தத்தை கூறுவதில் பாலாண்ணாவிற்கு நிகர் பாலாண்ணா தான். கசப்பாக இருந்தாலும் நகைச்சுவை கலந்தாயினும் உண்மையை கூற வேண்டும் என்ற உறுதி அவரிடம் இருந்தது. அது இயல்பாகவே இருந்தது. இதனால்தான் தமிழர் தாயகத்தின் முதன்மை ராஜதந்திரி பிதாமகன் என்ற மதிப்பையும் ஒரு முழுமையான தேசத்தின் குரலாக என்றென்றும் அவர் ஒலிக்கும் தன்மையையும் அவருக்கு அது வழங்கியிருந்தது. அந்த பெருமகனை நினைவூட்டுவது இன்று 7ஆம் ஆண்டு தார்மீகமாக தமிழ் மக்களுக்கு வருகின்ற. இன்று நிமிர்ந்து எங்கும் சென்று பேசக்கூடிய வெல்லக்கூடிய அரசியல் போராளிகளின் மனதுகளுக்கு அண்ணன் பாலசிங்கம் என்ற ஆசான் அமர்ந்திருக்கிறார். பல பேரின் பேச்சுக்கும் அறிவுக்கும் ஆதர்சனாக அரசியல் வித்தைகளுக்கு குருவாக இந்த ஏற்றமான தோற்றம். அறிவு உண்டு, பாண்டித்தியம் உண்டு, உயர்ந்த ஒரு நாட்டின் பிரசா உரிமை உண்டு, பலமான ஒரு வெள்ளையின மனைவி உண்டு. சொகுசாக என் இனமும் என் மண்ணும் என்று எடுத்தறிந்து இந்த மனிதன் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் பிறந்த பொன்னாட்டின் கடமையாளனாக, காடு மேடெல்லாம் தலைவனோடு திரிந்த சகிப்புத்தன்மை மிகுந்த அரசியல் சிற்பியாக, உரிமையோடு தலைவனோடும் போராளிகளோடும் நெருங்கி பேசி நேர்த்திகள் பலவற்றுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்த மதியுரஞ்சன் மறைந்தான். ராஜ பறவை சிறகை விரித்து உயர போனது, பிரம்ம ஞானி விழிகள் மூட உயரமானது,
தாயின் கருணை வாசல் முழுதும் தொழுகையானது. தமிழர் வாழும் திசைகள் யாவும் அழுகையானது. ஆற முடியவில்லையே என்னும் பழுது தீர்க்கவில்லையே, தேர முடியவில்லையே லண்டன் தேசம் அருகில் இல்லையே. அண்ணனே பால அண்ணனே எங்கள் கண்களில் இல்லையே, அண்ணனே பால அண்ணனே எங்கள் கண்களில் இனி இல்லையே. இடத்து மண்ணில் இவருக்கு இருக்கும் பாசப்பிணைப்புத்தான் ஒரு வெள்ளையின பெண்ணை சேலை கட்ட வைத்தது. பெண் போராளிகளோடு போராளியாக காடு மேடுகளில் உலக வைத்தது. கருப்பும் வெள்ளையுமாக எங்கள் கண்களுக்குள் நிற்கும் சோடி பறவைகளில் ஒன்று இனி திரும்பி வரா இடம் பார்த்து ஓடி போனதாமே. வாடி வதைகிறது நெஞ்சு போதும் சாக்குருவி உற்றவனின் உடம்பெல்லாம் உறிஞ்சி எடுத்து எடுத்து ஓடி திரிகிறது என்பது தெரிந்துதானோ வாடி தன் கஸ்தூரியின் கண்கள் சோர்ந்து உதடுகள் வார்த்தை இழந்து போவதற்கு முன் விடுதலை வேட்கை என்ற ஒரு விரிவான ஏட்டை எழுதி எங்கள் பார்வைக்கு தந்து ஒரு வெள்ளை தமிழிச்சி தன் கணவன் மான தமிழனின் உற்ற பலத்தையும் எங்கள் மீது ஒட்ட வைத்தாளோ எங்கள் விடுதலை போருக்கு பெரும்பலமாக பாலா அண்ணன், பாலா அண்ணனுக்கு பெரும்பலமாக அடியிலின்ற உந்து சக்தி. இன்று இடையிலோர் பெரும் இளையறந்து ஏன் விழுந்தது இத்தனை விரைவாக? விடுதலை தேரின் வடம் பிடித்து ஈழத்தமிழர்கள் எல்லோரும் வாழத் தகுதியான தாய்மண்ணின் வசந்தத்தை வஞ்சகரை தொலைத்து வரவழைத்து மகளும் காலம் நெருங்கி வருகையில் அதை பார்த்து மனதார மகளும் சோடி கண்கள் திறவாமல் மூடியது நினைக்கவே முடியாத துயரம். இந்த நெடும் பயணம் இலக்கடைந்து முற்றுப்பெறும் வரை பாலா அண்ணன் தமிழரோடு பயணிக்க வேண்டுமென்ற வேட்கையில் தான் ஓர் வேங்கை அவருக்கு சிறுநீரகம் ஒன்றை சிந்தை மகிழ்ந்து கொடுத்தான். பாலா அண்ணன் இன்னும் பல்லாண்டு உயிர் வாழ ஏதேனும் தமிழினத்தால் கொடுக்க முடியுமானால் அதை கொடுக்க தயாராகவே இருந்தது. ஆனால் புற்றுநோய் என்ற கொடும் புயலுக்குள் சிக்குண்டு போன துரதிர்ஷ்டம், பாலா அண்ணனின் பிரிவை தடுத்திட முடியாது தவித்து போய்விட்டோம். விடியாத எங்கள் பொழுதுகளில் எங்கள் தத்துவ ஆசானின் தணிவு கொடிய வதையொன்றை கொட்டுகிறது நெஞ்சுகளுக்கு. எத்தனை பேச்சுவார்த்தைகள் அன்று தொட்டு இன்று வரை பெரும்பாலும் அத்தனையிலும் பாலா அண்ணனின் பிரசன்னம் இருந்தது. சிங்கள அரசியல் பித்தலாட்டங்களின் முன் முகம் கொடுத்து வெற்றி கண்டும் பிராந்திய வல்லரசு மேடையில் நிகழ்ந்த சந்திப்புகளிலும் எங்கள் விடுதலை உறுதியை வெளிப்படுத்திய தலைவனுக்கு தோளோடு நின்றும் தொடர்ந்த வரலாறு எத்தனை எத்தனை. விடுதலை போராட்டத்தின் முளைகொள் காலத்தில் இந்தியாவில் தங்கியிருந்த தலைவனின் பக்கத்தில் எப்போதும் இருந்து தமிழகத்தின் தலைவர்களின் சந்திப்புகளில் நெருக்கடியான பொழுதுகளில் துயர்த்திருக்கும் மருந்தாகவும் எங்கள் பாலா அண்ணன். பூவை போல் நீ சிரித்தாய், சின்ன பிள்ளை போல் நீ குதித்தாய், தாயை போல் அணைத்தாய், போ சாவி நெட்டி கிடப்பாய். இறுதியாக தழுவி முத்தம் தரவ முடியவில்லை, லண்டன் அதிக தூரம் எழுந்து ஓடி வரவ முடியவில்லை. உனது உடலை எமது தோள்கள் சுமக்க முடியவில்லை, உந்தன் கடைசி நேரம் அருகில் இருந்து கதைக்க முடியவில்லை. தலைவனின் வாழ்வின் இன்பங்களில் துன்பங்களில் திட்டங்களில் பாலா அண்ணன் இரண்டர கலந்திருந்தார். வரலாற்று பெருமை மிக்க பத்திரிகையாளர் மாநாட்டில் பாலா அண்ணனின் பதில்களும் மொழியின் முதிர்ச்சியும் அதிசயிக்க வைத்த அனுபவங்கள்.
பாலாண்டனை சொல்லிச் செல்கிற போது பலதை சொல்லாமல் போகிறோமே, எப்படி அந்த விற்பனனை விவரிப்பது என்ற தவிப்பில் செல்கிறது எழுத்தும் குரலும். நோயின் துன்பத்தை தாங்கிக் கொண்டும் தமிழினத்தின் அபிலாசைகளை தாங்கி எத்தனை முறை போயும் வந்தும் போயும் வந்தும் என்று இந்த மனிதன் எங்களுக்காக உழைத்திருக்கிறான். தலைவரின் மாவீர நாள் உரையின் தெளிவை புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு ஊட்டி வந்த ஓர் தந்தையை இழந்துவிட்டோம். தலைவர் அவர்கள் ஒரு வருடாந்த மாவீரத்தின அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார், மிகவும் முக்கியமான அறிக்கை. இந்த அறிக்கையில் எமது விடுதலை இயக்கத்தின் கொள்கை, ஒரு கொள்கை பிரகடனமாக அந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. இதில் முக்கியமான அம்சங்கள் என்ன, இதை பற்றி கொஞ்சம் விவரமாக விளக்கி உங்களுக்கு சொல்லலாம் என விரும்புகிறேன். பால அண்ணனின் பேச்சு பாணியை எத்தனை முறை திரும்ப திரும்ப பேசி எங்கள் மனிதர்கள் எத்தனை முறை பெருமைப்பட்டார்கள். இத்தனை சாணக்கியத்தோடு எங்கள் தலைவனுக்கு அருகில் ஒருவர் இருக்கிறாரே என்று எத்தனை புலகாங்கிதம் அடைந்தோம் நாம். அண்மைய நாட்களாய் எங்கள் அடிமனது நொந்து கொண்டே இருந்தது. ஏதாவது ஓர் அதிசயம் நிகழ்ந்து நீ பிழைத்து விடக்கூடாதா என்று மனம் ஏங்கி தவித்தது. எம்மால் முடியவில்லை. உன் துயரை தாங்க பாலா அண்ணன், உன் வரலாறு முடியவில்லை. உன் பிரிவில் உருகும் அந்த வெள்ளை தமிழிச்சிக்கும் உலகெல்லாம் துவளும் தமிழர்களுக்கும் எதை சொல்லுவது ஆறுதலுக்காக? அந்த ஆறுதலை சொல்லும் அற்புதமான மொழி பாண்டித்தியமும் தமிழில் என்றாலும் ஆங்கிலத்தில் என்றாலும் உங்களிடம் தானே உண்டு. ஞானி போல் நீ இருந்தாயொரு நாதமாய் எளியாயிருந்தாய் தமிழ் ஈழத்தை நெஞ்சில் சுமந்தாய் ஓடி ஓடி வாசல் வரவும் மடியில் சுமந்தவா பகை உருமும் போதில் உரத்த குரலில் பேசி அமர்ந்தவா வாடி விழுந்த பூவை போல தொலைவில் கிடக்கிறாய் உந்தன் வடிவு முகத்தை தலைவன் கூட பார்க்க துடிக்கிறான் அண்ணனே பல அண்ணனே எங்கள் கண்களில் இல்லையே அண்ணனே பல அண்ணனே எங்கள் கண்களில் பாலா அண்ணன் ஓயாது உழைத்த பெருமகனே தூங்கு, அமைதியாக தூங்கும், நோயின் வதையின்றி தூங்கும். உன் புகழ் பேசும் தமிழினத்தின் வார்த்தை கேட்டு தூங்கும். உன் வரலாறு படிக்கும் சந்ததியின் பெருமையில் தூங்கும். வரலாறாக போகும் சுதந்திரத்தின் கட்டிய கதைகளில் தூங்கும். கொட்டி முழங்கப் போகும் எங்கள் விடுதலை வேட்டோசையில் தூங்கும். எங்கள் தாய் திருநாட்டின் தேசிய கீதத்தின் நாதத்தின் ஒளியில் ஒரு முறை எழுந்து உன் கனவின் நிதர்சனத்தை தரிசித்து தூங்கும். ராஜ பறவை சிறகை விரித்து உயர போனது பிரம்ம ஞானி விழிகள் மூட உயரமானது தாயின் கருணை வாசல் முழுதும் தொழுகையானது தமிழர் வாழும் திசைகள் யாவும் தழுகையானது ஆற முடியவில்லையே என்னும் அழுது தீர்க்கவில்லையே தேர முடியவில்லையே லண்டன் தேசம் அருகில் இல்லையே அண்ணனே பால அண்ணனே எங்கள் கண்களே இல்லையே அண்ணனே பால அண்ணனே எங்கள் கண்